கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரியமான உங்கள் யாவரையும் கிருவிழார்த்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்படுத்து குறித்து கருத்துக்கள் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுடைய கடிதங்களுக்காக தொலைபேசி அழைப்புகளுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக கத்திரிடத்தில் நன்றி செலுத்துகிறோம் அவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்லது பிரியமானே பரிணாம படைப்பா என்ற தலைப்பின்களாக தொடர்பாட தினம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் கூட வானவில் வந்த வரலாறு பற்றி நான் படிக்க இருக்கிறோம் ரெயின்போ வானவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அல்லவா அதை நாம் மிகவும் ரசிக்கிறோம் ஏழு வண்ணங்களில் ஒரு அழகாக வில் போன்ற ஒரு தோற்றமுடைய வானவில் மலைக்கு பின்னும் வந்து போவது நம்முடைய கண்களை கவர்கிறது அல்லவா இந்த வானவில் எப்பொழுது வானத்திலே தோன்ற ஆரம்பித்தது இது தோன்றுவதற்கான வரலாறு என்ன இது தோன்றுவதற்கான

வானவில்லை வைத்து தேவன் நோவாவோடே இல்லை இந்த உலகத்தோட செய்த உடன்படிக்கையை குறித்து நாம் படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏன் இந்த படைப்பா பரிணாமமான்ற தலைப்பின் கீழே இவைகளை ஏன் தொடர்ந்து படிச்சுட்டு வரோம் அப்படின்னா பைபிள் சொல்லுகிற காரியங்கள் தொடர் நிகழ்ச்சிகளாக நடந்து வந்து கொண்டே இருந்திருக்கிறது ஸோ பரிணாமத்திற்கும் இந்த உலகத்தின் படைப்பும் அதில் நடந்த காரியங்களுக்கும் ஒத்து போக வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் நோவா அவருடைய குடும்பம் இப்ப இருந்து இறங்கிட்டாங்க அவங்கள இந்த பூமியில் போய் வாழும்படியாக அவர் சொல்லுகிறார் அப்ப இவங்க பூமியில் போய் வாழும் பொழுது அவர்கள் எப்படி இருக்க போகிறார்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு உண்டு என்பதை கர்த்தர் இங்கே பேசுகிறார் ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஏழு முதல் இருபத்தொன்பது வசனங்கள் இந்த வாக்கு பற்றி வாக்குறுதியை பற்றி மேக வில்லின் மூலமாக அவர் வைத்த வான வில்லின் மேலே அவர் வைத்த அதன் மூலமாக அவர் ஏற்படுத்தின உடன்படிக்கையை பற்றி நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம் இந்த வில் என்று சொல்லப்படுகிற வானவில் பாருங்க இப்போ என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இயற்பியல் உலகம் இப்பொழுது இந்த பெருவெள்ளத்துக்கு பிற்பாடு பெரிய விதத்தில் மாறிவிட்டது அதில் காலநிலை மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது வெப்பநிலை மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது அது இன்று வரை கூட நாம் அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றோம் சமூக உலகமும் இந்த சோஷியல் வேர்ல்டு இல்லையா மாறிவிட்டது ஒரு குடும்பம் மீண்டும் குடியமர்த்தப்படுகிறது கடவுள் மனித அரசாங்கத்தை அங்கீகரிக்கிறார் உணவுகளில இப்பொழுது இறைச்சி உள்ளே வருகிறது பல்வேறு வகையான வேலை தொழில் இவை எல்லாம் உருவாகிறது அடுத்து மூன்றாவது ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா ஆன்மீக உலகத்திலேயும் ஒரு பெரிய மாறுதல் ஒருவரே நம்மை படைத்தவர் அவர் உருவம் இல்லாதவர் என்றும் அவரை மனிதன் படைத்து தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறான் ஆனால் ஆக அந்த தொழுகை விஷயத்திலே கடவுளை கும்பிடுகிற விஷயத்திலே மாறுதல் ஏற்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஆதி ஆகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்று கவனிப்போம் நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விற்த்தியாகுங்கள் என்றார் அப்ப கடவுள் பூமியில பழுகி பெருகும்படியாக அவர் கட்டளை கொடுக்கிறார் பெருகச் சொல்லி அவர் சொல்லுகிறார் இருபத்தி இரண்டாவது வசனம் அப்பொழுது காணானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான் இப்ப ஒரு முக்கியமான காரியம் பலகி பெருகுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த பலகி பெருகுதல் என்பது ஆதாம் காலத்தில் எப்படி துவங்கினதோ அதை போல நோவாவும் அவன் குடும்பத்தின் மூலமாக மீண்டும் இந்த உலகை வெறுத்தி அடைய செய்ய கடவுளுடைய திட்டமானது வெளியே வருகிறது பூமியை பெருகுங்கள் போய் எல்லா இடத்துலையும் குடியிருங்க அப்படின்ற மாதிரி தேவன் அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை அவர் கொடுக்கின்றார் கடவுள் மனிதனை நேசிக்கிறார் கடவுள் மனிதனை காப்பாற்ற விடுதலை செய்ய பாதுகாக்க அவர் விரும்புகிறார் என்பதை ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது இந்த பெரு வெள்ளத்தினாலே உலகத்திலிருந்து எல்லாரும் அழிந்தாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவாவும் அவன் குடும்பமும் அந்த வேலைக்குள்ளே அந்த பெட்டிக்குள்ளே அந்த கப்பலுக்குள்ளே இருந்து பத்திரமாக வெளியே வர வைக்கிறார் அவர்களை காப்பாற்றினார் இனிமேலும் அவர்கள் வாழ்ந்து பத்திரமாய் இருக்க அது வழிமுறைகளை அவர் ஏற்படுத்தி வாக்குத்தத்தையே அவர் கொடுக்கின்றார் இங்க முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இப்பொழுது கடவுள் என்ன வாக்குத்தத்தை கொடுக்கிறார் கடவுளை மனிதன் தேட வேண்டியது என்ன அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதை நாம் கவனிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தின்படி பூமி இருக்கும் அளவும் விதைக்கிற நேரம் மற்றும் அறுவடை நேரம் என்று ஒன்று இருக்கும் பூமி இருக்கும் அளவும் குளிர்காலம் மற்றும் வெப்ப காலம் என்று அது இருக்கும் பூமி இருக்கும் அளவும் கோடை காலம் மற்றும் மழை காலம் என்று அது இருக்கும் பூமி இருக்கு மட்டும் இரவு மற்றும் பகல் இது நிறுத்தப்படாமல் சுழற்சியாக நடந்து கொண்டு இருக்கும் என்று சொல்லி புவியியல் நிலையிலே அந்த மாறுதலை கடவுள் இங்கே வெளிப்படுத்தி அவர்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கின்றார் சுற்றுச்சூழலை நம்ம கவனிச்சு பார்த்தா நோவாட் அவர் பேசுறாரு இனி நான் முழு உலகத்தையும் வெள்ளத்தினாலே என்ன செய்ய மாட்டேன் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஒன்பதாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பதாவது வசனங்களை நான் பார்க்கும் பொழுது கடவுள் நோவாவிடமும் அவனிடம் இருந்த அவருடைய பிள்ளைகளிடத்திலும் இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வருகிற வழி மரபினரோடும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்னே வருகிற சந்ததியோடும் வழி மரபினரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்றவரு பத்தாவது வசனத்தை கவனிக்கும் பொழுது பேழையிலிருந்து வெளியே வந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள் பறவைகள் கால்நடைகள் நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த மக்களோட அவர் பேசுகிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அதற்கு அவர் என்ன செய்கிறார் ஒரு அடையாளத்தை வைக்கிறார் ஒரு அடையாளத்தை வைத்து அவர்களோட அவர் பேசுகிறார் அந்த அடையாளம் என்பது மேகத்தில் வந்த வில் அல்லது வானத்தில் தோன்றின ஒரு வில் அதில் தோன்றின அந்த வான வில்லின் மூலமாக முழு உலகத்தையும் இனிமேல் நான் வெள்ளத்திலே அழிக்க மாட்டேன் அப்படின்றத ஒரு உறுதி செய்கிறார் அதனால நீங்க போய் பலிகன செய்யுங்க பெருகுங்க உலகத்தை நிரப்புங்கள் அப்படின்னு பார்த்ததை நினைவுபடுத்துகிறேன் மனிதர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவைகள் விலங்குகள் இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு கட்டுப்பட்டு போகும்படியாக அவைகளுக்கு நான் கட்டளை அல்லது அவைகளை ஆண்டு கொள்கிற திறமையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் கொடுக்கிறார் இந்த நோவாவின் மூலமாக இந்த மாபெரும் வழி தோன்றலாக நாம் எல்லாரும் இன்று வரை இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் அதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பதிமூன்று பதினான்காவது வசனத்திலே நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் நான் பூமிக்கு மேலாய் வேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் இதனுடைய விளைவு என்ன பதினைந்தாவது எல்லா ஜீவன்களையும் அழிக்க இனி ஜனமானது பிரளயமாய் எனக்கும் உங்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நீ கூறுவேன் மனுஷனுக்கு ஒரு வாக்குறுதியை அவர் கொடுக்கிறார் அதற்கு ஒரு அடையாளமாக வில்லை வானத்தின் மேலே ஒரு வில்லை வைக்கிறார் இது என்னன்னா அந்த மேகம் தோண்டும் பொழுது கடவுளுக்கு நினைவுபடுத்துவதற்கு அல்ல அவர் நடக்கிறவர் ஆனால் மனிதனுக்கு நினைவுபடுத்தும்படியாக அவர் வைக்கின்றார் இனிமேல் பெரும் வெள்ளம் வந்து உலகம் முழுவதையும் அழிக்காது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பதினாறாவது வசனத்தில் அந்த மேகத்தை தோன்றும் போது பூமியில் உள்ள சகலகிதீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு பார்ப்பேன் அவரும் தன்னுடைய படி நடப்பார் நமக்கு நம்பிக்கை உண்டாகத்தக்கதாக அதை கொடுக்கிறார் இனி முழு பூமியும் வெள்ளத்தினாலே அழிக்கப்படாது அதை நினைத்து பாருங்கள் என்று சொல்லி இந்த வானவில்லை கொடுக்கிறார் ஆனாலும் பாவத்தினுடைய விளைவு இந்த உலகம் ஒரு முறை வெள்ளத்தினாலே அழிக்கப்பட்டதனுடைய விளைவு ப்ராப்ளம் சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்த உலகில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது சுற்றுச்சூழல் முதலில் உலகத்திலே எப்பொழுது தோன்றியது இந்த கேள்விக்கு நாம் பதில் நோவாவின் காலத்திலே நடந்த வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கிலே நோவா பிழைத்து அவன் குடும்பம் பிழைத்தது அதற்கு பிற்பாடு வந்த உலகம் இப்பொழுதுதான் மனிதனுடைய பாவத்தினுடைய விளைவு இந்த மென்டல் பிராப்ளம் சுற்றுச்சூழல் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம் பாவம் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை உண்டாக்கி கொண்டிருக்கும் அதை நாம் மறந்து போய்விடக்கூடாது சூறாவளி வருகிறது டொரண்டோ வருகிறது சுழற்காற்று வருகிறது வெள்ளம் வருகிறது பேராளி வருகிறது கொள்ளை நோய் வருகிறது பூகம்பங்கள் ஏற்படுகிறது இவைகளெல்லாம் அழகான உலகத்தை கடவுள் படைத்தார் மனிதன் பாவம் செய்து கடவுளுடைய வழியிலே இருந்து அவன் விலகிப் போனதனுடைய விளைவு மனிதன் பாவம் செய்ததினாலே இயற்கை மனிதனுக்கு விரோதமாக மாறும்படியான நிலைமைகள் ஏற்பட்டது என்பதை நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பதினேழாவது வசனத்திலே இது எனக்கும் மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோட சொன்னார் வசனத்தை பார்க்கும் பொழுது நான் ஏற்படுத்திய அடையாளம் இதுவே என்று சொல்லி பதினெட்டு வசனத்தில் கவனம் செலுத்துவோம் வேலையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம் காம் யாபியத் என்பவர்களே காம் கானானுக்கு தகப்பன் இம்மூவரும் நோவாவின் குமாரர் இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள் இந்த நோவாவுக்கு மூணு பையன்கள் இந்த மூணு பையன்களுடைய பேர் சேம் காம் யாப்பேத் இவர்கள்தான் இவங்க பேழையிலேருந்து வெளியில வந்தவங்க ஏன் தெரியுமா பேழையிலேருந்து வெளியில வந்தாங்க அப்படின்றத கொஞ்சம் கவனமா கவனிக்கணும்னா ஆதாம் ஏவாள் ஆதாமை தான் தேவன் முதலில் படைத்தார் ஆணாக அவனுக்கு துணையாக அவனுடைய விழா எலும்பிலே இருந்து எடுத்து பெண்ணை படைத்தார் அப்ப ஒரே இடத்திலிருந்து எல்லாம் உருவாகிறது அவர்களுடைய பரம்பரையிலே வந்த சந்ததியிலே வந்த நோவாவும் அவனுடைய மூணு மகன்களும் நோவாவும் அவனுடைய மனைவியும் அவனுடைய மூணு மகன்களும் மூணு மருமகள்களும் அவர்களின் மூலமாக மீண்டும் இந்த பூமியில இந்த சந்ததி உருவாகிறது அப்படின்னா ஏன் இந்த இடத்துல நாம கவனிக்கணும்னா ஆதாமின் மூலமாக மாத்திரமே உலகத்தில் எல்லாம் படைத்து மனுக்குலம் உண்டானது இதை மறந்து போய் விட வேண்டாம் இப்ப நோவாவின் பிள்ளைகளாகிய மூன்று பேர் குறிப்பிடப்படுகிறார்கள் இந்த மூன்று முழுவதும் உருவாகவும் பரவமும் காரணமாய் இருந்தார்கள் என்பதை பைபிள் தெளிவாக சொல்லுகிறது பல்வேறு பெற்ற பழங்குடியினர் உலகத்திலே பல இடத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் அனைத்து எல்லா இயற்பியல் மக்களுடைய இயற்பியல் குணாதிசயங்களையும் பார்த்தால் இந்த ஆறு நபர்களுடைய மரபணுவில் இருந்துதான் மனிதர்கள் உண்டானார்கள் என்பதை அது தெளிவாக நமக்கு சொல்லுகிறது மரபியல் மாறுபாடு மறுசீரமைப்பு இது எல்லாமே இவர்கள் மூலமாக உண்டானது என்பதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பைபிள் சொல்லுகின்ற போதனையை இந்த விசுவாசத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது இருபது முதல் இருபத்தி வசனங்களை வாசிக்க கேட்கலாம் நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான் அவன் திராட்சரத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திர விலகி படுத்திருந்தான் அப்பொழுது காணானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பன் நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதர இருவருக்கும் அறிவித்தான் இப்பொழுது நோவா திராட்ச ரசத்தை குடித்து வெறி கொண்டு அவன் விழுந்து பார்ப்பது வேதனையானது கொடுமையானது என்ற அர்த்தத்திலே பைபிள் பேசவில்லை ஏதோ பையன் போய் அப்பாவை பார்த்தான் அது என்ன கடவுள் போய் பிள்ளைய சபிச்சிட்டாரு அப்படின்ற எண்ணத்திலெல்லாம் நாம் நினைக்க வேண்டாம் மூல மொழியிலே படித்து பார்க்கும் பொழுது அவனுடைய மனோநிலை சரியில்லை என்ற அந்த அர்த்தத்தில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆனபடியினால தான் அவனுக்கு அந்த சாபம் வந்து சேர்ந்தது அவன் பிறருக்கு அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது இப்பொழுதும் நாம் மனதிலே கொள்ள வேண்டியது குறிப்பாக வாலிப பிள்ளைகள் ஆனாலும் சரி நிர்வாண பார்வை என்பது அவர்கள் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அல்லது கடவுளாலே தண்டனை பெறக்கூடிய நிலைக்கு ஒரு மனிதனை தள்ளிவிடும் என்பதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒரு நோயாளிக்கு உதவி செய்வது வேற ஒரு இயலாதவர்களுக்கு நிர்வாண நிலையில் இருக்கும் பொழுது உதவி செய்வது வேற ஆனால் அந்த நிர்வாணத்தை பார்ப்பதினாலேயோ அதன் மீது தாகம் காபம் கொள்வதனாலேயோ அதை பற்றிய எண்ணங்கள் சீர்கட்டதாய் இருப்பதின் நினைவாக மாபெரும் தண்டனை வந்து சேரும் என்பதை இது சொல்லுகிறது அதனால மொபைல் இருக்குது இன்டர்நெட் இருக்குது எல்லா வசதியும் பொழுது அது எந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய மாபெரும் எச்சரிக்கையை இங்கே பெறுகிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் இருபத்தி மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்று கவனிப்போம் அப்பொழுது ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள்கள் மையம் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பூடி நிர்வாகத்தை மூடினார்கள் அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடினால் தங்கள் தகப்பொடி நிர்வாகத்தை காணவில்லை ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆகாமையும் நோவாவையும் ஒரு ஒப்பீடு செய்து நாம் பார்க்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் நோவாவுக்கும் ஒரு சின்ன ஒப்பீடு செய்து நாம் படிப்பது நம்முடைய விசுவாசத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் கடவுள் ஆதாமை படைத்தார் அவனை பூமியை சொல்லினார் எல்லா மனிதர்களுக்கும் அவன் மூதாதையர் பழத்தை சாப்பிட்டதினாலே அவன் பாவம் செய்தான் அவன் நிர்வாணியாக உணர்ந்தான் அந்த நிர்வாணம் மூடப்படுவதற்கு ஒரு ஆடை தேவைப்பட்டது கடவுள் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக என்ன நடக்கும் இதனுடைய விளைவு என்று சொல்லி சொல்லுகிறார் தண்டனையும் ஆசீர்வாதமும் என்று சொல்லி அவர் வழி நடத்துகிறார் இப்பொழுது புதிதாக மீண்டும் இந்த உலகம் ஆரம்பிக்கிறது நோவா நோவா கவனிச்சு பலகி பெருகி நிரப்புங்கள்ன்றார் ஆதாமிட்ட சொன்ன மாதிரியே இவன் இப்பொழுது அனைத்து மனிதர்களுடைய மூதாதையனாக இப்ப அவன் மாறுகிறான் இங்கேயும் ஒரு பழத்தினுடைய ரசத்தை குடித்ததினாலே அவன் நிர்வாணியாக மாறுகிறான் நோவா அங்கேயும் அவன் ஆனான் அவர்களுடைய ஆதாமனுடைய நிர்வாணம் மூடப்படுவதற்கு ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது இங்கே இந்த நோவாவினுடைய நிர்வாணம் மறைக்கப்படுவதற்கு ஒரு துணி தேவைப்படுகிறது அங்கேயும் தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது இங்கேயும் தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பவர்களுக்கு வசனத்தின்படி நடப்பவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று அங்கேயும் சொல்லப்பட்டது இங்கேயும் வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறது

சொல்லப்படுகிறது அதை சரியாக நாம கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம் சரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனம் சேவுடைய தேவநாய கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக காலன் அவனுக்கு அடிமையா இருப்பான் முதல்ல ஒரு சாபம் வருகிறது தப்பு செஞ்சவனுக்கு அடுத்து ஆசீர்வாதம் வருகிறது இதே மாதிரிதான் அங்கேயும் ஆதாம் காயின் ஆபேல் அவனுக்கு அடுத்து பிறந்த குழந்தை இங்கே நாம் இதை கவனிக்கலாம் இருபத்தி ஆறாவது வசனத்தை சேவுடைய தேவநாய கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக காணான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார் அவன் செய்ய கூடாரங்களில் குடியிருப்பான் காணான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் என்றார் ஸோ பிள்ளைகளுக்கு தண்டனையும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமும் இங்கே சொல்லப்படுகிறது காம் உண்மையிலேயே காரியங்களை கண்டுபிடிக்கிற ஒரு நிலையினுடைய மூலமாக அவன் இருக்கிறான் உண்மையான ஒரு விவசாயியாக அவன் இருக்கிறான் முதலில் கருவிகள் நெசவு மருத்துவம் கணிதம் வணிகம் தகவல் தொடர்பு எல்லாம் இதை சார்ந்த நிலையிலே காமும் அவனுடைய சந்ததியும் ஈடுபடுவதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் முதல்ல காம பார்த்தோம் அடுத்து சேம நாம கவனிப்போம் சேமனுடைய சந்ததியில் தான் ஆபிரகாம் வந்தார் இவன் ஒரு ஆன்மீக இயல்புடையவனாக இருக்கிறான் காம் இவனுக்கு சேவை செய்வான் என்று கடவுள் சொல்லுகிறார் அடுத்து அவனை கவனிக்கும் பொழுது அந்த பேரினுடைய அர்த்தம் திறந்த இருக்கின்றான் சேமோட கூட்டுறவு கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே அவன் இருக்கிறான் காம் இவனுக்கும் வேலை பார்ப்பான் என்று சொல்லப்படுகிறது சரி இந்த உலக சந்ததி உருவானது அப்படின்னு சொன்னேன்ல அத கொஞ்சம் விவரமாக தெரிந்து கொள்வதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துவோம் சேமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சேம் அவனுடைய சந்ததியை பற்றி பேசும் பொழுது ஏகத்துவம் யூதர்கள் இஸ்லாமியர்கள் யோர்தானியர்கள் இவர்களெல்லாம் சேமின் வம்சத்தில் வந்தவர்களாக மனிதனுடைய வரலாற்று ஆராய்ச்சியை பார்க்கிறவர்கள் சொல்லக்கூடிய தகவல் இது அடுத்தவன் யாப்பேத்து இவன் யாரு எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட மக்கள்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிரேக்கர்கள் ரோமர்கள் ஐரோப்பியர்கள் இவனுடைய பரம்பரையில வந்தவர்களாக இருக்கிறார்கள் காம் எகிப்தியர்கள் ஓரியண்டர்கள் ஆப்பிரிக்கர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாரும் வந்தார்கள் எகிப்தியர்களும் பினீசியர்களும் ஆப்பிரிக்கர்களும் இந்த காமின் வழியில வந்தவர்கள் என்று சொல்லுகிறது வெள்ளப்பெருக்கு பின்னர் நோவா முன்னூற்றி ஐம்பது வருடம் வாழ்ந்தார் வெள்ளம் வந்தது அவர் பேழை விட்டு வெளியில வராரு வந்த பிற்பாடு முன்னூற்றி ஐம்பது வருடம் வாழ்ந்தார் அவருடைய அறுநூறாவது வயது வந்தபொழுது வெள்ளம் ஆரம்பித்தது அறுநூத்தி ஒன்றாவது வயதுல வெள்ளம் முடிந்தது அவர் வெளியில் வந்தார் அதுக்கப்புறம் முன்னூத்தி வருஷம் வாழ்ந்தார் இருபத்தி வசனத்தை கவனிக்கும் பொழுது இவ்வாறு நோவா தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்து பிற்பாடு அவர் மறித்தார் என்று சொல்லப்படுகிறது ஆம் பிரியமானவர்களே ஆதாமையும் நோவாவையும் இன்றைக்கு வானவில் என்ற மேகவில் மூலமாக மனு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் நினைத்து பார்த்து இனிமேல் முழு உலகத்தை வெள்ளத்தினாலே அழிக்க மாட்டேன் என்று அவர் சொன்னாரே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா நோவாவின் காலத்திலே பேசின இதே காரியங்கள் ஆதாமின் காலத்திலே பேசப்பட்டது அல்லது ஆதாமுக்கு சொல்லப்பட்டது நோவாவுக்கும் சொல்லப்பட்டது பூமியை நிரப்பச் சொன்னார் அதை கட்டுப்படுத்த கட்டளை கொடுத்தார் வெள்ளத்திற்கு முன்பாக இருந்த அனைவருக்கும் அவன்தான் தகப்பனாய் இருந்தான் தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட்டதினாலே அவன் பாவியானான் பாவத்தின் விளைவு அவன் நிர்வாணமானான் விலங்குகளின் தோளாலே அவர்களுடைய நிர்வாணம் மூடப்பட்டது பாவத்தினுடைய விளைவு எதிர்கால சந்ததியும் பாதிக்கும் என்ற அந்த தீர்க்க தரிசனமானது ஆனபடியினாலே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஒரு பெண்ணின் வித்தாக வந்து மனிதனுடைய பாவத்திற்காக சிலுவையில மறித்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை மனுக்குளத்திற்கு கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே தங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையானவர்கள் எல்லாரும் பரலோகம் செல்வதற்கான வாக்கு தத்தத்தின் வழியானது அங்கே சொல்லப்பட்டது அந்த சந்ததி உலகத்திலே அழிந்த பொழுது நோவாவை தேவன் தெரிந்து கொண்டு அவனுடைய பிள்ளைகளின் மூலமாக இதை செய்தார் தேவனுடைய திட்டமானது தொடர்ந்து நிறைவேறி இருக்கிறது நாம் இந்த படைப்பை தெரிந்து கொள்வதின் மூலமாக சாபங்கள் நீங்கி பாவங்கள் நீங்கி ஆசீர்வாதம் ஆத்மீக ஆசீர்வாதம் பெற்று வாழ்வதற்கு கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவ தேவனுடைய குமார் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்புக்கு என்று திருமுழுக்கு பெற்று கர்த்தரால் அவருடைய சரீரமாகிய சபையிலே நோவாவின் காலத்து குடும்பம் பேலையிலே பாதுகாக்கப்பட்டது போல இனி வர இருக்கின்ற இந்த உலகத்தின் மாபெரும் அழிவிலே இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள அவருடைய சரீரமாகிய சபைக்களை பாதுகாப்பாக இருக்கிற கிருபையை வைத்திருக்கிறார் அந்த வழியை தெரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்வோமாக ஆமே செய்தி கேட்டிருப்பீங்க நிச்சயமாகவே உங்களுக்கு மிகவும் பலனுள்ளதாக இருந்திருக்கும் இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான் வானவில் ஏன் வந்தது கேள்வி மறுவாங்க சொல்கிறேன் குறித்துக் கொள்ளுங்கள் வானவில் ஏன் வந்தது இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் யூடியூப் சேனலில் பதிவேற்ற செய்யப்படுகிறது நிகழ்ச்சிகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து பயன்பெறும்படியாக உங்கள் அன்போடு கூட ஊக்கப்படுத்துகிறோம் என்னுடைய கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுதும் நம்மளோடு கூட இருப்பதாக ஆமை ஜீவனுள்ள ஜீ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்த தேவனே நீர் நல்லவ தேவனே நீர் வல்லவர் பாவிகள் துரோகிகளையா, பலவீன குப்பைகள் ஐயா பாவம் போக்கவே உமது குமாரனை தந்தீர் தேவனே நீர் பெரியவ தேவனே நீர் பரிசுத்த தேவனே நீர் நல்லவ தேவனே நீர் வல்லவ பாதகரும் பாவம் போக்கவே உமது குமாரனை தந்தீர் அல்லவோ ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச கிருபை வீச தேவனே நீர் பெரியவ தேவனே நீர் பரிசுத்த தேவனே நீர் நல்லவ தேவனே நீர் வல்லவர் வாக்கு தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஈவை வழங்கிடுவிரே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஈவை வழங்கிடுவிரே தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்த தேவனே நீ நல்லவர் தேவனே நீர் வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல வழங்கிடுவிரே ന്യായത്തിനാൽ നെരുങ്ങേ നേ സർവേറെ കാലമാകുതേ മായ ലോകം നമ്പി മാണ്ടിടും മാനിടർ മീക്കമാട്ടോ മായ ലോകം നമ്പി മാണ്ടിടും മാനിടർ മീക്കമാട്ടോ ദേവനേ நீர் தேவனே நீர் பரிசுத்த தேவனே நீ தேவனே நீர் வல்லவ அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானான் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று திருபையுள்ள உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு